வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைலில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனு பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது என்ன மொபைல் பார்த்திங்கன்னா, ரெட்மி நோட் 11. ஸோ ரெட்மி நோட் 11ல் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப்பாக எடுக்கலாம். ஒன்று வந்து வால்யூம் அப் டவுன் பவர் கீ மூணையும் சேர்த்து ஒரு கிளிக்கு, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, மூணு விரலை வச்சு தேய்க்கணும். நம்ம எனி மூணு விரலை வச்சு தேய்ச்சோன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகேங்களா? ஸோ இதை திருப்பி திருப்பி அகைன் நான் தடவை சொல்கிறேன். ஸோ ரெட்மி நோட் 11ல் வந்து எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறது பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் ப்ளஸ் பவர் பட்டன், மூணையும் சேர்த்து ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணால் ஓகே. இப்போ அடுத்த மெத்தட் என்னென்னா, மூணு விரலை வச்சு தைக்கிற ஒரு மெத்தட். இப்போ சாதா பண்ணி காமிக்கிறேன். ஏதாவது ஒரு மூணு விரலை எடுத்துக்கிட்டு மேலேருந்து கீழ் பக்கம் எடுத்திங்கன்னா அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகே, இது ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.